ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். என்னது மதுரையில் ஒய் வடிவத்தில் பழம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறோம், டியூ டு மொபைல் ப்ராப்ளம். மொபைல் நிறையா டேட்டாஸ் போயிடுச்சு. ஸோ டேட்டா போனால் கூட திருவிழா நாலஞ்சு வீடியோ எடுக்கலாம் சொல்லுங்கள். பாப்பா வீடியோலாம் போயிடுச்சு. சரி, ரைட், ஓகே, நம்ம வீடியோ வரலாம். ஸோ இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் பிரிட்ஜோடு சேர்த்து ஒரு ஒய் வடிவத்தில் ஒரு ஆம் மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செல்லூர் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கன்ஜஸ்டட் ஜோன் ஆயிடுச்சு. செல்லூர் பிரிட்ஜில் செல்லூர் பிரிட்ஜை தாண்டி நம்ம போகக்கூடிய பாதி அருள்தாஸ்புரம் அந்த தத்தநேரி பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 3 to 4 hours, மார்னிங் ஒரு 7:30 to 10:00 வரைக்கும், ஈவினிங் அதே மாதிரி இருந்தால் ஆஃபீஸ் முடிஞ்சு ஸ்கூல் முடிகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜோன் ஆகிடுது. சண்டேஸில் அங்கே இருக்கிற 2-3 கல்யாணம் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல்லாக இருந்தனால பயங்கர டிராஃபிக் ஜோன் ஆகிறதுனால இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் மாதிரி அமைச்சு ஆற்றுக்குள்ளே வந்து ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய நம்ம வைகை ரோடோடு இணைச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து போகிற பாலத்தை வந்து ஒரு ஒன் வே பாலமாக மாற்றிடலாம் அப்படின்றது நம்ம மதுரை கார்ப்பரேஷனுடைய ஒரு சூப்பரான ஒரு ஐடியா, வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐடியான்னு சொல்லலாம். இந்த பாலத்தை ஒரு வழி பாதையாக மாற்றினாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் கோரி பாலத்துன்னு வர்றேன், செல்லூர் பாலம் எல்ஐசி பாலத்தில் ஏறேன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடில் அந்த பாலம் சின்ன பாலம் வந்து டிவைட் பாலம் அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பாலத்து வழியாக வைகை ரோடு வழியாக போனோம்னா, சாரி, அந்த பாலத்து வழியாக போனோம்னா வைகை ரோடு அந்த சைடு எக்ஸ்டென்ஷன் ரோடு இருக்குல்ல, அந்த ரோடோடு ஒரு கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜேசிபி மூலயமா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது, அந்த இடத்துல பில்லர் அமைக்கிறதுக்கான வேலைகள், இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 7:00 எடுத்தேன். ஏர்லி மார்னிங் 7:00 அந்த இடத்துல ஜேசிபி எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வைகள் தண்ணி போகிறனால தண்ணி இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்புகள் அமைச்சு அவங்களுடைய வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல அமைச்சாங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடிய நம்ம லாஸ்ட்டாக வந்து வைகை ரோடில் வந்து ஒரு சின்ன இந்த பக்கம் வந்து ஒரு தீக்கதி ரோடு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன கட் மாதிரி அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த கட்கிட்ட தான் இந்த பாலத்தை வந்து கொண்டு வந்து இணைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் வந்து பார்க்குறதுக்கு தெரியுது. இந்த கொண்டு வந்து இணைக்கிறது மூலயமா இறங்கக்கூடிய பைக்கோ பஸ்ஸோ நேராக கோரிப்பாளையம் வழியாக, சாரி, நேராக ஆரப்பாளையம் வழியாக போயிட்டு தீக்கதிரை பிடிச்சி தீக்கதிரில் கரிமா காலேஜ் போயிடலாம். இன்கேஸ் கரிமா காலேஜ் ஆணையர் வழியாக வர்றவங்க நம்ம செல்லூர் வழியாக வந்து அருள்தாஸ்புரம் வழியாக வந்து பாலத்தை ஏறி இறங்கிடலாம். ஸோ இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வே மாதிரி மாறிடுச்சுன்னா பயங்கரமான டிராஃபிக் ஜோன் குறையும்னு சொல்லலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கரிமா காலேஜுக்கு போகிறேன்னா கோரிப்பாளையம், சாரி, ஆரப்பாளையம் வழியாக போகிறேன்னா அந்த இடத்துல ஆரப்பாளையம் ஜங்ஷன் கிட்டேயும் கூடிய சீக்கிரம் டிராஃபிக் ஜோன் வந்துடும். ஸோ அந்த ஜங்ஷன் தான் இப்போ இந்த ஜங்ஷன் காட்டுறேன். இந்த ஜங்ஷன்லேயும் கூடிய சீக்கிரம் டிராஃபிக் ஜோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போயே ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்டர்னேட் சோர்ஸ் ரெடி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம திரும்ப ரீஆல்ட்ரேட் ரீஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தேவையில்லாமல் இருக்கலாம். தேங்க்யூ.